அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப் பெருமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் COVID-19 தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தற்போது COVID-19 பற்றி தவறான தகவல் யாரும் வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. அதை அரசினிடமே ஆர்டிஏ, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக தகவலை தெரிந்து கொண்டு அரசு தந்த தகவலை மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சில கேள்விகளை மத்திய அரசிடம் முன்வைத்திருந்தேன். அதுக்கான பதில்களை தந்திருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த கேள்வி, ஒரு சில கேள்விகள் வந்து ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் ஷேரிங் ஆகிட்டுருக்கு. அது இமேஜ் தெளிவாக இல்லை. இது என்னுடைய நான் வாங்கியிருக்க பதில் வந்து அதனுடைய லிங்க், அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எதில் அப்ளை பண்ணி வாங்கினங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன கேள்வி கேட்டேன், அதுக்கு என்ன பதில் தந்திருக்காங்க, அதுக்கான இங்கிலீஷில் தான் ஃபைல் பண்ணேன், தமிழில் அதை நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பெற்று 56 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து 22 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஏ குறித்து 17 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஆர்டிஐ ஆன்லைன் government.in, இது இந்திய அரசினுடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக மத்திய அரசு சார்ந்த தகவல்களை கேட்கக்கூடிய, கேட்டால் பதில் நமக்கு தரக்கூடிய ஒரு வலைதளம். இந்த வெப்சைட்டில் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். வியூ ஹிஸ்ட்ரியில் போய் நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் வியூ ஸ்டேட்டஸில் பார்க்கலாம், இல்லை வியூ ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம், அதில் தான் பார்த்துருந்தேன். எனக்கு ஒரு சில இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, அந்த பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி கேட்டதுக்கான பதில் தந்திருக்காங்க. இதை நான் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் கேள்விகள் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது, எல்லாருக்கும் புரியாது. ஸோ தமிழ்லேயும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, என்னுடைய சேனலில் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோட கண்டென்ட் என்னென்னா, தற்போது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல வேர்ல்டு லெவலில் COVID-19 குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. நம்ம இந்திய அரசு எவர் ஹேண்டில் பண்ணுது, என்ன வெளிப்படைத்தன்மையில் இருக்குது என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் பதில் கட்டால் அது தர வேண்டிய அரசினுடைய கடமை இருக்குது. வெளிப்படைத்தன்மையை காட்டுவதற்கு என்ன பதில் தராங்கன்னு அறிஞ்சிருக்காங்க, நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதை அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அனுப்பின மனு வந்து போயிருக்கு. இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்பீல் பண்ணணும், அது அடுத்த வீடியோவாக நாளைக்கு நான் பதிவிடுறேன். இன்றைக்கி தற்போது இதை கிடைத்த தகவலாம் உடனடியாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போகணுங்கிறதுக்காக இதை இன்றைக்கி வீடியோவாக பதிவிடுறேன். ஹவு மெனி வேக்சின் ரிசீவர் டில் டெவலப் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ். நான் புரிந்து கொண்டது, நம் இதுவரைக்கும் எத்தனை தடுப்பூசி பிறகுகள் பாதகமான எதிர்வினைகளை உருவா, அதை தடுப்பூசி போட்டக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன எதிர் விளைவுகளோ எதுவும் உருவாயிருக்கா அப்படிங்கிறத அதில் முன் வச்சுருக்கு. ரெண்டாவது கேள்வி, அவுட் ஆஃப் விச், இதுவரைக்கும் தடுப்பூசி போட்டவங்களில் எத்தனை பேருக்கு சீரியஸ் காம்ப்ளிகேஷனாக மாறுக்கு, அதாவது ஐசியூ சப்போர்ட் தவிர மாதிரி எத்தனை பேர், அந்த கவுண்டிட்டியில் கேட்டிருக்கோம். ரெண்டாவது கேள்வி, இதில் எத்தனை பேருக்கு கடுமையான சிக்கல்கள் இருந்தன, ஐசியூ பராமரிப்பு தேவைப்பட்டது, அதாவது ஐசியூவில் வச்சு பார்க்குற மாதிரி, அந்த விவரங்களையும் கேட்டிருந்தோம். மூணாவது கேள்வி, ஹவு மெனி டெத்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் டில் டேட் ஆஃப்டர் COVID-19 வேக்சினேஷன். இந்த COVID-19 வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் எத்தனை டெத்து ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனுடைய டீட்டெயிலும் கேட்டிருந்தோம். COVID-19 வேக்சினேஷனுக்கு பிறகு இன்று வரை எத்தனை இறப்புகள் பதிவாகியுள்ளன, தயவு செய்த விவரங்களை வழங்கவும், அது கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி, இஸ் தேர் எனி காம்பன்சேஷன் ப்ரொவைடட் ஃபார் வேக்சின் இன்ஜுரி ஆர் அட்வைஸ் ரியாக்ஷன் டெத்ஸ், இஃப் எஸ் ப்ளீஸ் ப்ரொவைட் த டீட்டெயில்.
அதாவது COVID-19ல இறந்தவங்களுக்கோ இல்லை எதிர்விளைவு ஏற்பட்டவங்களுக்கோ எதுவும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் என்றால் அதனுடைய விவரங்களை வழங்கவும் சொல்லி கேட்டிருந்தோம். ஐந்தாவது கேள்வி, ஹேஸ் த கவர்மெண்ட் அனௌன்ஸ் தட் வேக்சின் இஸ் கம்பல்சரி மேண்டேட்டரியா? அதாவது அரசு COVID-19 தடுப்பூசியை கட்டாயம் என்று அறிவித்துள்ளதா? கட்டாயமாக இல்லை கட்டாயமாக எல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கா? அதுதான், அது அனைவருக்கும் தடுப்பூசி கட்டாயமாக இல்லை கட்டாயம் என்று அரசு அறிவித்துள்ளதா? ரெண்டு குவஸ்டின், இப்படி ஐந்து கேள்விகளை கேட்டிருந்தோம். முதல் மூன்று கேள்விக்கு அவங்க ஒரே பதிலாக கொடுத்துட்டாங்க. ஃபார் ஸ்டேட்டிக்ஸ் டேட்டா ரெக்கார்டிங் அட்வைஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனிகேஷன் அதாவது ஏஎஃப்ஏ கேசஸ் யூமே விசிட் த ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்ட் கவுன் கவர்மெண்ட் ஆட்டினும் மெயின் MOHFW ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த அதில் ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட்லேயுமே பார்த்துலாம்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழில் அதுக்கான பதில் என்னென்னா, ஒன்று ரெண்டு மூணு கேள்விக்கு நோய் தடுப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து ஏற்படும் மோசமான நிகழ்வு தொடர்பான புள்ளி விவரங்கள் தரவுகளுக்கு நீங்கள் டேஷ்போர்ட் கவின் கவர்மெண்ட் டாட்டின் ஆரோக்கிய சேது பயன்பாட்டை பயன்படுத்தலாம் அல்லது HTTPS மெயின் MOHFW கவர்மெண்ட் என்ற இணைப்பை பாராட்டலாம். அதில் அமைப்பு துறைகள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன்படி நோய் தடுப்பு ஏபி அறிக்கைகள் அவை அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. இது மூன்று முதல் கேள்விக்கான பதில் ஒரே பதிலாக முடிச்சிட்டாங்க. அப்டேட்டட் டைம் டு டைம் பீரியாடிக்காக அவங்க அப்டேட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. நாலாவது கேள்வி, தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கம்யூனிஷேஷன் த அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இன்விகேஷன் ஏஎஃப் கேசஸ் ஹவர் சர்வ் அண்ட் சீரியஸ் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இன்விகேஷன் ஏஎஃப் கேசஸ் ஆர் ட்ரீட்டட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ். அதாவது நோய் தடுப்பு வழக்குகளை தொடர்ந்து பாதகமான நிலையில் நிதி உதவி இழப்பீடு வழங்கப்படவில்லை, இருப்பினும் நோய் தடுப்பு வழக்குகளை தொடர்ந்து கடுமையான மற்றும் கடுமையான பாதகமான நிலையில் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக நடத்தப்படுகிறது. ஏதாவது நிதி உதவி வழங்குறதாக கேட்டிருந்தோம், வழங்கலை. ஆனால் எதுவும் எதிர்விளைவுகளோ எதுவும் ஏற்பட்டால் அரசு மருத்துவமனையில் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்கன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி, இது என்ன சில மாவட்டங்களில் மாவட்ட லெவல்லும் கட்டாயப்படுத்தியிருக்காங்க, சில துறைகளில் துறை சார்ந்த அதிக அரசு அலுவலர்களும் கட்டாயப்படுத்துகின்றாங்க. அதுக்கான பதில், வேக்சினேஷன் ஃபார் COVID-19 இஸ் வாலண்டரி, தாமாக முன்வந்து எடுத்துக்கொள்கிறது தான் அதுக்கு மீனிங் நினைக்கல தான் அர்த்தம். ஹவர் இட் இஸ் அட்வைசபிள் டு ரிசீவ் கம்ப்ளீட் ஷெடியூல் ஆஃப் COVID-19 வேக்சின் ஃபார் ப்ரொடெக்டிங் ஆன் செல்ஃப் அகெயின்ஸ்ட் திஸ் disease and also limit to spread of disease, close contact including family members, friends, relatives and co-workers. என்ன சொல்ல வராங்க என்றால், COVID-19 தடுப்பூசி தானாக முன் வந்து எடுத்துக்கிறதா, இவ்வாறாயினும் இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் COVID-19 தடுப்பூசி முழுமையான அட்டவணை பெறுவதும் இந்த நோய் பெறுவதை குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் உடன் நெருங்கிய தொடர்புகளுக்கு குறைப்பதற்கும் அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இதை அட்வைஸ் பண்ணுறாங்க, எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. ஆனால் அது வாலண்டரியாக நெசசரின்னு சொல்லி பதில் கொடுக்கல, கட்டாயம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கல, வாலண்டரி தானாக முன் வந்து எடுத்துக்கிறதா தான் மத்திய அரசு கொடுத்துருக்கு. மாநில அரசு நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணால் தபால் மூலமாக தான் பண்ணணும், அது டைம் ரொம்ப டிலே ஆகும், கரெக்டான டயத்தில் பதில் கிடைக்காதுங்கிறக்காக தான் மத்திய அரசு வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். என்னுடைய CPIO டீட்டெயில் வந்து சத்யேந்திர சிங் அவங்களுடைய மெயில் ஐடி இருக்குது, ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாந்தா சரிட்டா நாயர் அவங்களுடைய டீட்டெயிலும் இருக்குது. மத்திய அரசு வெப்சைட்டில் நீங்களும் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள், பல்வேறு தகவல்களை மிக விரைவாக பெற முடிந்தது 10 ரூபாயில். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி ஆர்டிஐ மத்திய அரசில் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்பீல் பண்ணுறது, தொடர்ந்து கண்டிப்பாக விரைவில் காணொலிகள் வரும். இந்த PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.